தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய இந்த அலுவலகத்தின் மீது திட்டமிட்ட இந்த தாக்குதல் என்பது ஒரு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இதை தமிழ் புலிகள் கட்சி முதலில் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வெள்ள நிவாரணப் பணிகளில் இருந்து மக்கள் மீளா துயரத்தில் இருக்கிற போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு நேரில் வருவதற்கு துணிச்சலும் தொம்பும் இல்லாத திராணி இல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் மோடியும் அவருடைய இன்னும் சக அமைச்சர்களும் இதுவரை இந்த மக்களிடத்தில் வந்து ஆறுதல் சொல்லாத நிலையில் இன்றைக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார். அவருடைய வருகை என்பது வெறுமனையாக வந்துவிட்டு போகிற செய்தியாக அமைந்துவிடக்கூடாது, அதை ஒரு ட்ரெண்டிங்காக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட பெரியார் அளவு இந்த திராவிடர் கழகத்தினுடைய அலுவலகத்தின் மீது இந்த கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஏதோ திடீரென்று நடத்தவில்லை, இவர்கள் திட்டமிட்டு வன்முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தோழர் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் தோழர் செல்வம் அவர்கள் செல்வராஜ் ஐயா அவர்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இது காவல்துறை உயர் அதிகாரிகள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தாலும் கடல் நிலையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஒரு மெத்தனை போக்கை கடைபிடிக்கிறார்கள். இந்த மெத்தனை போக்கை தமிழ் புலிகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அலட்சியமாக பார்த்துவிடக்கூடாது. திட்டமிட்டே இந்த தாக்குதல் நடக்கிறது. நம்முடைய அந்த நிவாரணப் பணிகளை திசை மறைமாற்றம் செய்வதற்காக திசை திருப்புவதற்காக இந்த தாக்குதல் நடத்தியது. ஏனென்று சொன்னால் பெரியார் திராவிட பெரியார் இயக்கங்களுடைய அலுவலகத்தின் மீதோ அல்லது தோழர்கள் மீதோ நேரடியாக தாக்குவதற்கு இந்த கும்பலுக்கு எப்போதும் துணிச்சலில்லை, தெம்பில்லை, திராணி இல்லை. கருத்தியல் ரீதியாகவும் இவர்களுக்கு தாக்குவதற்கு ஒரு அறிவார்ந்த தொலைநோக்கு பார்வை இல்லை. ஆகவேதான் இது திசை மாற்றம் மறைமாற்றம் செய்வதற்காக இந்த தாக்குதலை வேண்டுமென்றே அலுவலகத்தின் உள்ளே வந்து இதை செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இதை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அலுவலகத்துக்கு வந்த குற்றவாளி ஏற்கனவே அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது. 307 போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது. இது அலுவலகத்துக்கு வந்த அந்த குற்றவாளி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இதுக்கு ஜனநாயகத்தின் மீதான விழுந்த இந்த தாக்குதலை தமிழ் புலிகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு நிவாரணப் பொருள் எல்லாம் உங்களுடைய கடுமையாக பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதிகளுக்கும் இங்கிருந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. அதை தாங்காத பிஜேபிக்காரர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நேற்று இரவு இங்கே வருந்து இங்கே பாதுகாவலராக இருக்கக்கூடிய போஸ் என்பவரை தாக்க முயற்சித்து கழகத்தினுடைய கொடியை கிழித்தறிந்து அதேபோல் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தட்டிகளெல்லாம் அடித்து நொறுக்கி சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு காலை 8 மணி அளவில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொண்ட பிஜேபிக்கார கும்பல் இங்கே கொடி பறக்கக்கூடாது, இங்கே தட்டிகளை வைக்கக்கூடாது என்று மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக தாக்கி இங்கே எங்களுடைய மாவட்ட தொழிலாளரணி தலைவர் முத்தையாபுரம் செல்வராஜ் அதே போல் எங்களுடைய பாதுகாவலர் மனோகர் போஸ் ஆகியோரை அறிவாளர்கள் கொண்டு வெட்டி இந்த பிஜேபிக்காரன் இருக்கின்றவரை இங்கே எதுவும் நடக்கக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர் வீரமணி ஐயா அவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறோம். இப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் துணை காவல் கண்காணிப்பாளரையும் சந்திக்க இருக்கிறோம். அவர்களுடைய புகார் மனுவை அளிக்க இருக்கிறார்கள். இங்கே நம்முடைய அனைத்து தந்தை பெரியாருடைய உணர்வுடைய பற்றாளர்கள் அனைவரும் இங்கே வரவேந்திருக்கிறார்கள். அவர்களும் உங்களுடைய கருத்தினை பதிவு செய்வார்கள். கடந்த ஒரு வார காலமாக தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பெருமழை வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட பகுதி மக்களுக்கு நிவாரணப் பணியை திராவிட கழகம் சார்பில் இங்கே இருக்கக்கூடிய பெரியார் மையத்தில் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் அவர்கள் 10 லட்சத்துக்கும் மதிப்பான நிவாரணப் பொருட்களை பல்வேறு பகுதிகளுக்கு வழங்கினாலும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் திராவிட விடுதலைக் கழகம் நேற்று கூட புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இந்த பெரியார் மையத்தை வைத்து பாரதி நகர், சோட்டையந்தோப்பு உள்ளிட்ட அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை நாம் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த பெரியார் மையம் என்பது பல்வேறு ஜனநாயக இயக்கங்களின் ஒரு முற்போக்கு இயக்க நடவடிக்கைகளுக்கு ஒரு அரங்கு கூட்டமாக, ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அரங்கமாக தந்தை பெரியாருடைய கருத்தியலையும் மார்க்சிய அம்பேத்கருடைய கருத்தியலையும் கொண்டு போகும் முகமாக பெரியார் மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பெரியாருடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்ள முடியாத பாசிச சங்பரிவார் கும்பல்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு வரக்கூடிய இந்த சனாதன கும்பல்கள் திட்டமிட்டே இங்கே இருக்கக்கூடிய
பாதுகாப்பாளர் ஐயா போஸ் அவர்களையும் செல்வராஜ் அவர்களையும் தாக்கி அவர்களை கொலைவெறி தாக்குதலோடு இங்கே இருக்கக்கூடிய சனாதன கும்பல்கள் பிஜேபி கும்பல்கள் ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதை புரட்சிகர இளைஞர் மணியும் திராவிட விடுதலைக் கழகம் சார்பிலும் பெரியாரிய உணர்வாளர் கூட்டணி சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசு என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நேற்று கூட தந்தை பெரியாருடைய நினைவு நாளை முடித்து அம்பையில் தந்தை பெரியாருடைய நினைவு நாள் அந்த படத்திறப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதில் சனாதன எதிர்ப்பு போராளி தந்தை பெரியார் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த சனாதன எதிர்ப்பு போராளி என்ற அந்த அடையாளத்தை எடுக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய பாச சங் பரிவார் கும்பல்களும் அந்த எழுத்தை அளித்தால்தான் நிகழ்ச்சியை நடத்த முடியும் விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இது சனாதன ஒழிப்புக்காக இருக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த நிவாரணப் பொருட்களை திட்டமிட்டு தடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட சங் பரிவார் கும்பல்கள் எந்த பகுதியிலும் நுழைய முடியாது. தமிழகத்தில் மட்டுமல்ல தூத்துக்குடியிலும் எந்த பகுதியிலுமே நிவாரண உதவிகளை செய்ய முடியாத ஒரே காரணத்திற்காக இந்த ஜனநாயக அமைப்புடைய கருத்துக்களை வெல்ல முடியாமல் இவர்கள் சிதைக்க முறியடிக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிப்பதோடு இவை தொடர்ச்சியாக இந்த நிவாரணப் பொருட்கள் இந்த மக்களுக்கு இடைவெளி கிடைக்க வேண்டும். இந்த கருத்தியலை முறியடிக்கக்கூடிய பாசிச சங் பரிவார் கும்பல்களை அடையாளம் கண்டு அந்த கும்பல்களை கொலைவெறி அந்த வழக்குகளில் பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் சார்பாகவும் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பிலும் திராவிட கழகம் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.